வணக்கம் பெற்றோர்களே, இன்று மீண்டும் ஒரு குறுங்காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நிறைய குழந்தைகளுக்கு தொப்புள் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகள் முதல் 6 மாதத்துக்குள்ளே லேசாக தொப்புள் புடைக்கும். குழந்தை அழும்போது இல்லை நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வெளிக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கும்போது பார்த்தீங்கன்னா தொப்புள் புடைக்கும். தொப்புள் புடைச்ச உடனே நிறையா பேர்த்துக்கு பயம் வந்துடும், ஏதோ தொப்புள் புடைச்சி வருது. அந்த இடத்த கையை வச்சு அழுத்தி பார்ப்பாங்க, புளக்குன்னு ஒரு சத்தத்தோடு உள்ளே போகும். ஐயையோ, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, காற்று பூந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தினம் தினம் ஒரு துணியை வச்சு தொப்புளில் கட்டியிருக்கணும். அப்பதனால தான் நீங்கள் கட்டாதனால வெளியிலிருந்து காற்று உள்ளே போயிடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு பயந்து எடுத்துகிட்டு வருவாங்க. முதல்ல இதை பற்றி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி, தொப்புள் கொடி வழியாக ரத்தம் குழந்தை வந்து தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது குழந்தைக்கு போயிட்டுருக்கும். இந்த ரத்தம் செல்லும், சுத்த ரத்தம் செல்லும் தமனி, அசுத்த ரத்தம் வரும் சிரை, ரெண்டுமே நம்ம தொப்புள் கொடியை வெட்டும்போதோ அல்லது இடுக்கி போட்டு அதை அறுக்கும்போதோ அதுக்கப்புறம் 5-7 நாளைக்குள்ளே அது காஞ்சி போயிடும், தானே சரியாயிக்கும். அதுக்கப்புறம் அந்த தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய தசை படிப்படியாக வளர்ச்சி ஆகும்போது அந்த பகுதி போதுமான வலு அடைஞ்சிருச்சுன்னா குழந்தை முக்கும்போதோ முணகும்போதோ அல்லது அழுவும்போதோ அப்போ அந்த இடம் புடைக்காமல் இருக்கும். ஏன் அந்த இடம் புடைக்குது? நீங்கள் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் ரொம்ப மெலிதான ரப்பர்னால் ஆனது. ஒரு பக்கம் அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த பக்கம் லேசாக புடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வயிற்றுக்குள்ளே அழுத்தம் அதிகமாகும்போது அந்த எந்த இடத்துல போதுமான அளவு அந்த தசை வலு இல்லையோ அந்த இடத்துல அது லேசாக புடைக்கும். இவ்வளோதாங்க விஷயம். இதை நம்ம ஆட்கள் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட தான் தப்பு இருக்குது. இதுக்கு என்ன செய்யணுன்னா, ஒரு ரூபா காயின் இருக்குதுல்ல, அதை எடுத்து அந்த நாணயத்தை எடுத்து மேலே வச்சு ஒரு பிளாஸ்திரி போட்டிங்கன்னா சரியாக போயிடும் சொல்லுவாங்க சிலர். இங்கே பாருங்கள், அதெல்லாம் பழைய காலத்து வைத்தியம். இப்போ இன்டர்நெட்டில் போங்க, அமேசானில் போங்க, அங்கே போனீங்கன்னா தனியாக கச்சை இருக்குது, பட்டை இருக்குது, போட்டுங்க, சரியாக போயிடும். இது ஏன் கவலைப்படுறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு நம்மளே வைத்தியம் பண்ணணும், இதெல்லாம் கை வைத்தியம் மாறிம்பாங்க. சிலர் வேறு என்ன செய்யலாம், ஆப்ரேஷன் பண்ணிடுவணுங்க அப்படின்னு பயமுறுத்துவாங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தோம். யாருக்கு வருதுங்கிறது இப்போ தெரியும். யாருக்கு வரும்? எடக்குறைவாக பிறந்த குழந்தைங்க அல்லது குறமாசத்தில் பிறந்த குழந்தைங்க, அதனுடைய தசை வலு வர்ற வரைக்கும் இந்த தொல்லை இருக்கும். சரி, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 99% குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க. 1% குழந்தைகளுக்கு போதுமான தசை வளர்ச்சி இல்லைனாவோ அல்லது தொப்புள்கிட்ட அது புடைக்காமல் கொஞ்சம் மேலேயோ கீழேயோ புரைச்சதுன்னா இது தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. அல்லது இதனுடைய அளவு பெருசாக 3 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த இடைவெளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புடைப்பு வரியாக வருதில்லை அதன் இடைவெளி, இது மருந்துகள் மாத்திரைகள் அல்லது சும்மா விடுறதுனால ஒன்றும் சரியாகாது. இதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டியது இருக்கும். எப்போ மருத்துவரிடம் போகணும்? இந்த புடைச்சது அப்படியே புடைச்சி இருக்குது, ரொம்ப செவந்து இருக்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, வாந்தி எடுக்குது, வெளியே வந்தது உள்ளே போகலை, ஒரே மினுமினுன்னு அப்படியே இருக்குது, வீங்கி இருக்குது அப்படின்னா இது ஏதோ வெளியே வந்த குடல் பிடிச்சிக்கிச்சு, அது வந்து அடைபட்டிருக்கு அப்படிங்கிறது உடனடியாக நம்ம புரிஞ்சுட்டு மருத்துவரிடம் போகணும். ஏன்னா அந்த தொப்புள் ஓட்டை வழியாக வந்த குடல் இருக்குது பாருங்கள், அதனுடைய இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா குடல் வந்து அழுகி போயிடும், உடனடியாக மருத்துவரிடம் போகணும். சரி, எங்கள் குழந்தைக்கு சின்னதாக தான் இருக்குங்க, அப்போ வருது போகுது, பெருசாக ஒன்றும் தொல்லை இல்லைன்னா என்ன செய்யலான்னா, ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த குழந்தைகளில் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே குழந்தையுடைய வயிற்று தசையின் வளர்ச்சி நல்லா ஆகும்போது இது தானே சரியாகிவிடும். இதற்கு எந்த மருந்துகளோ மாத்திரைகளோ அறுவை சிகிச்சையோ தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பெரிதாக இருப்பது, வெளியே வந்து திருப்பி உள்ளே போகாமல் இருப்பது, குடல் அமுக்கப்பட்டு இருப்பது, இந்த 3 வகைகளுக்கு மட்டும்தான் நாம் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய வேண்டும். என்ன பெற்றோர்களே, உங்கள் கவலை இப்போது தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு குறுங்காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.